This is very beautifully found. இது நம்ம வாழ்ற சூரிய மண்டலத்தில் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்குது. பூமியோட விட்டம், சூரியனோட விட்டம், பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம், பூமியோட சுற்றுப்பாதை எப்படி வகுக்கப்படுது, இந்த அடிப்படையில் மனித செயலமைப்புக்கும் வானுலக அமைப்புக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை புரிஞ்சு பல விஷயங்கள் படிப்படியாக உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்குது. ஒரு பத்திரிகையாளர் என்ன நேர்காணல் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட இப்படி கேட்டார், சத்குரு, இந்தியாவில் பண்டை காலத்தில் பல பேர் மனித விழிப்புணர்வுக்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதில் மேற்கத்திய அரைகோளத்தில் யார் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தயங்காமல் நான் சொன்னேன், சார்லஸ் டார்வின். அதுக்கு அவர், எப்படி சார்லஸ் டார்வின் ஒரு உயிரியலாளராச்சேன்னு கேட்டார். இல்லை இல்லை, மேற்கத்திய அரைகோளத்தில் ஒரு உயிர் முயற்சி செஞ்சால் அதோடைய எல்லைகளை கடக்க முடியுங்கிற கருத்தை அவர் தான் விதைச்சார். இந்த எல்லைகள் கடவுள் கொடுத்ததில்லை, இந்த எல்லைகள் மாற்ற முடியாததும் இல்லை. ஒருத்தர் முயற்சி செய்ய தயாராக இருந்தால் அவர் தனது வரையறைகளை தாண்டி போக முடியும். பன்றி கூட யானையாக முடியும், ஆடு ஒட்டகச்சிவிங்கியாகலாம். இது சின்ன மாற்றம் இல்லை இல்லையா? நான் குரங்குகளை பற்றி பேச மாட்டேன். இந்த வாய்ப்பு, அதாவது ஒரு மனிதர் முயற்சி செஞ்சால் அவர் தன்னுடைய எல்லைகளை தாண்டி போக முடியும். இது கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்தது. அவங்க கேட்டாங்க, அப்படின்னா நம்மோட உடல் கட்டமைப்பை மாற்றிக்கலான்னு அர்த்தமா? நாம் பரிணாம வளர்ச்சி அடைய முடியுமா? அதுக்கு ஆதியோகி, உங்கள் உடலோட பரிணாம வளர்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். அதுக்கான காரணத்தை விளக்கி கணித குறிப்புகளையும் கொடுத்தார். அவங்க உடல் பரிணாம செயல்முறையில் வளர முடியுமான்னு கேட்டதுக்கு ஆதியோகி அவங்க உடல்களை சுட்டிக்காட்டி, உடல் அமைப்பில் உயிர் சக்தியுடைய 114 சந்திப்புகள் இருக்குது. யோக முறையில் இதை நம்ம சக்கரங்கள்னு சொல்லுவோம். 114 சக்கரங்கள் இருக்குது. இதில் 2 உடலுக்கு வெளியே இருக்கும், 112 உடலுக்குள்ளே இருக்குது. இந்த 112ல் 4 பற்றி நீங்கள் செய்யறதுக்கு எதுவும் இல்லை. மற்ற எல்லா சக்கரங்களும் செயல்படுத்தப்பட்டால் அது மலரும். 108 சக்கரங்கள் மேலே நீங்கள் வேலை செய்ய முடியும். இதனால் பாரம்பரியமாக என்ன கவனிப்பீங்கன்னா, நீங்கள் ஏதாவது மணிகள் அணிஞ்சால் அது 108, நீங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரித்தா 108 முறை, நீங்கள் ஒரு சக்தி ஸ்தானத்தை சுற்றி வந்தால் 108 தடவை. ஏன்னா ஒருத்தர் மனித செயலமைப்பு மேலே முழு ஆளுமை உருவாக்க அவர் 108 விஷயங்கள் செய்ய தேவையிருக்குது. இது நம்ம வாழ்கிற சூரிய மண்டலத்தில் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்குது. பூமி விட்டத்தோட 108 மடங்கு தான் சூரியனோட விட்டம். சூரியன் விட்டத்தோட 108 மடங்கு தான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம். சந்திரன் விட்டத்தோட 108 மடங்கு தான் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம். பூமியோட சுற்றுப்பாதை வகுக்கப்பட்டிருக்கிற விதமும் 108. உதாரணத்துக்கு, பூமி சூரியனை சுற்றி வர்றப்போ அதோட நிலைகள் ஒவ்வொன்றையும் ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறோம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரம்னா விண்மீன் இல்லை, இது இங்கே ஒரு அளவீடாக குறிக்கப்படுது. 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 சந்திர சுழற்சியில் ஒரு பாதியை குறிக்குது. 27 நட்சத்திரங்கள்னா 13.5 சந்திர மாதங்கள். சந்திர நாள்காட்டி இப்படி தான் குறிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்படுது. அது சந்திர சுழற்சியில் 8ல் ஒரு பாகம். அது சுமார் 3.5 நாட்கள். 27 நட்சத்திரங்களோட 4 பாதங்களை பெருக்குனா வருஷத்தில் 108 பாதங்கள்.
ஆக ஒரு வருஷம் நிறைவடைகிறதுக்கு 108 பாதங்கள் இருக்குது. இது கிட்டத்தட்ட நீங்க அணியிற ருத்ராட்ச மணிகளை போல 108. இப்போ பூமி சூரியனை சுத்தி வரும்போது 108 மணிகளை போன்ற நிலைகளை எடுத்துக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ருத்ராட்சத்தை 108 மணிகளா எப்பவும் அணியறீங்க. இது கிட்டத்தட்ட சூரியனை சுத்தி இருக்கிற மணிகளை போன்றது. இந்த அடிப்படையில் மனித செயலமைப்புக்கும் வானுலக அமைப்புக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை புரிஞ்சு பல விஷயங்கள் படிப்படியாக உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்குது. இப்போ கடந்த 6 ஆண்டுகளில் உலகத்தில் இருக்கிற நரம்பியல் விஞ்ஞானிகள் இதே விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்குது. மனித மூளையை அதோட தற்போதைய வரம்புகளுக்கு மேலே வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் ஆராய்ச்சி நடக்குது. இன்னைக்கு நரம்பியல் அறிவியலாளர்கள் மனித மூளை மேலும் பரிணமிக்காதுன்னு சொல்கிறாங்க. இது நரம்பியல் கோட்பாடுகளால் இல்லை, பூமியோட இயற்பியல் விதிகளால் இப்படி இருக்குது. மூளையை வளர்க்கறதுக்கு ஒரே வழி நியூரான்களுடைய அளவு அதிகப்படுத்தணும், அப்படி பண்ணலாம். இல்லை நியூரான்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், அப்படியும் பண்ணலாம். மூளையில் இருக்கிற நியூரான்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்தா தெளிவில்லாமல் போயிடும். நிறைய குழந்தைகள் இப்படி பிறக்கிறாங்க, அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க, ஆனால் எதையும் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா தெளிவில்லை. அவங்க வளரும்போது மூளையில் கொஞ்சம் நரம்பணுக்கள் இயற்கையாகவே அழிஞ்சிடுது, அதனால் அவங்க சமநிலை அடைஞ்சிடுவாங்க. அப்படி நடக்கலைன்னா எப்போவுமே அங்குமிங்குமா சிதறி கிடப்பாங்க. இன்னொரு வழி நியூரானோட அளவை பெரிதாக்குறது. நியூரானுடைய அளவை நீங்கள் பெரிதாக்குனா ஒரு நியூரான் பயன்படுத்துகிற சக்தியோட அளவு ரொம்ப அதிகமாகிடும். இப்போ கூட நீங்கள் ஓய்வான நிலையில் இருந்தாலும் உங்கள் சக்தியில் 20% உங்கள் மூளை தான் இப்போ எடுத்துக்குது. இது உங்கள் உடலில் ரொம்ப அதிக சக்தி எடுத்துக்கிற ஒரு பகுதி. இவ்வளோ உடல் 80% சக்தியை பயன்படுத்துது, இந்த அளவு மூளை. மன்னிச்சிடுங்க, நான் காட்டுற அளவு அவமானமாக நினைக்காதீங்க. இந்த அளவு மூளை 20% சக்தியை பயன்படுத்துது. நீங்கள் நியூரானை பெருசாக்குனா இது 30-40% வரை சக்தி எடுத்துக்கும். அப்படின்னா இது நிலைத்தன்மை இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நரம்பியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, பூமியோட இயற்பியல் விதிகள் மனித மூளை இதற்கு மேலே வளர்ச்சியடைய அனுமதிக்காது. அதை இன்னும் சிறப்பாக பயன்படுத்த மட்டுமே நம்ம கற்றுக்க முடியும். மூளை பெருசாக முடியாது. இதை ஆதியோகி 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். அவர் சொன்னார், உங்கள் உடலோட பரிணாம வளர்ச்சி முடிஞ்சிடுச்சு, ஏன்னா இந்த சூரிய மண்டலம் அதை அனுமதிக்காது. சூரிய மண்டலத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்தாலொழிய உங்களால் உடல் ரீதியாக பரிணமிக்க முடியாது. ஆனால் பரிணாமத்தில் வளர வேறு வழிகள் இருக்குது. இப்படி ஒரு மனிதர் தன்னுடைய எல்லைகளை தாண்டி வளர்கிறதுக்கான வழிமுறைகளை அவர் கற்றுக் கொடுத்தாரு. அது உடலோட பரிணாம வளர்ச்சியை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழை இழந்து கொம்புகளை வளர்த்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. பரிணாம வளர்ச்சிக்கு வேறு வழிகள் இருக்குது. அது உடல் ரீதியானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.